ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேட்டில் த்ரோ தி கவல்ல நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். சரி வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனு எப்பயும் போல ஒரு வாய்ஸ் ஓவரில் தான் ஸ்டார்ட் ஆகுது. சியோ யான் அப்புறம் அவனோட பிரதர்ஸ் குட்டி பொண்ணு லின்னோட வழிகாட்டுதல் படி அவங்க முன்னேறி போய்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உள்ளே போக போக ஏற்பட்ட வெப்பத்தை தாங்க முடியாமல் சியோ யான் கூட வந்த பாதி பேர் தொடர்ந்து முன்னேற முடியாத காரணத்தால அவங்க எல்லாரும் பின்வாங்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வாய்ஸ் ஓவர் முடியுது. அப்ப அதே நேரத்துல இங்க பார்த்தா நம்ம ஹீரோ லீன் அப்புறம் ஹீரோட மூத்த அண்ணன் மூணு பேரும் தான் அந்த இடத்துக்குள்ள அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஹெவன்லி ஃப்ளேம் உண்மையாவே இந்த இடத்துல தான் இருக்கா? அப்ப ஒரு கட்டத்துல வந்து பார்த்தா அந்த இடம் முழுக்க அப்படியே எரிமலை குழம்புகளா இருக்கு. அதை தாண்டி போறதுக்கு பாதை இல்ல. அப்ப ஹீரோட மூத்த அண்ணன் சொல்றான், இந்த பாலைவனத்துக்கு அடியில இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான இடம் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அப்புறம் யான், இப்ப இதை நம்ம எப்படி கடந்து போக போறோம்? அண்ணா, நான் போய் உள்ள பாக்குறேன். என்ன, நீ எப்படி போவ? என்ன, எரிமலை குழம்புல நீந்தி போலான்னு இருக்கியா? அப்ப சடனா அந்த இடத்துல நம்ம ஹீரோ விங்ஸ கொண்டு வரான். அண்ணா, நீச்சல் அடிச்சு போறதெல்லாம் சாத்தியமே இல்லாத விஷயம். அப்ப அதே நேரத்துல ஹீரோவை பார்த்த ஹீரோட அண்ணனும் அப்படியே ஆச்சரியப்பட்டு நிக்கிறான். சரி, நான் போய் பாத்துட்டு வரேன், நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே பறந்து போய் அந்த இடத்த அப்படியே செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏ யான், நீனு கவனமாரு, ஏதாவது பிரச்சனைனா சீக்கிரம் திரும்ப வந்துடு. அப்ப அதே நேரத்துல அந்த குட்டி பண்ணுக்கும் ஏதோ ஒன்னு வித்தியாசமா சென்ஸ் ஆகுது. ஹெக் மாஸ்டர் சியோ யான், பாத்து ஜாக்கிரத, உங்க பின்னாடி ஏதோ ஒன்னு ஃபாலோ பண்ணிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. அதை கேட்ட நம்ம ஹீரோ திரும்ப வரலான்னு ட்ரை பண்றான். ஆனா அப்ப சடனா அவனுக்கு முன்னாடி வந்த ரெண்டு பெரிய பாம்பு அவனை பயங்கரமா அந்த இடத்துல அட்டாக் பண்றது பாக்குது. நம்ம ஹீரோவும் அவனோட வெப்பனை பயன்படுத்தி அந்த ரெண்டு பாம்புக்கு கூடயும் அவனால முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பாம்பு அதோட வாயிலிருந்து ஃபயரை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை பயங்கரமாக அட்டாக் பண்ண அந்த அட்டாக்ல நம்ம ஹீரோவை மாட்டிக்கிறான். அதை பார்த்தது நம்ம ஹீரோட அண்ணன்லாம் அந்த இடத்துல பயங்கர அதிர்ச்சியில் நிற்கிறான். நம்ம ஹீரோவுக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு அந்த குட்டி பொண்ணு அந்த இடத்துல எப்படி அழ ஆரம்பிச்சிடுறா. ஆனால் அப்போ அதே நேரத்தில் இங்கே நம்ம ஹீரோவோட உடம்ப மாஸ்டர் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த ரெண்டு பாம்பையும் சும்மா அசால்ட் அடிச்சு அவர் பிறந்து கட்ட இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஹீரோட அண்ணனும் இப்போ யானை பார்க்கும்போது எனக்கு ஏதோ வேற ஒரு ஆள் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹே குட்டி பையா, உன்னோட லிமிட்டை நீ ரீச் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மாஸ்டர், கடைசியாக நீங்க தூக்கத்துல இருந்து முடிச்சுக்கிட்டீங்களா? ஆமா. அப்புறம் இது ரெண்டு தலை நெருப்பு பாம்பு, இது இந்த இடத்துல இருக்க எரிமலை குழம்புகளை தின்னுதான் வளரும். அது மட்டும் இல்லாம அது இந்த இடத்துல இருக்க அதிகப்படியான ஃபயர் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி இப்ப அது இந்த அளவுக்கு எவால்வ் ஆயிருக்கு. இப்ப இதோட பவர் பாத்தீங்கன்னா செவன்த் நிலையமான டூ எம்பரர் நிலையம் அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்ததா இது இருக்கு. அப்ப அதே நேரத்துல அந்த பாம்பும் அந்த இடத்துல ஃபயர் பவரை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை பயங்கரமா அட்டாக் பண்ண பாக்குது. ஆனா நம்ம மாஸ்டர் ஹீரோட உடம்ப மறுபடியும் கட்டுப்படுத்தி அங்க வந்த எல்லா அட்டாக்கையும் சும்மா அசால்ட்டா தடுத்துறாரு. இந்த அட்டாக்லாம் ஒண்ணு அந்த அளவுக்கு மோசமானதா இல்ல. அப்ப அதே நேரத்துல அந்த பாம்பு ரெண்டும் நம்ம ஹீரோட அண்ணா அப்புறம் அந்த குட்டி பொண்ணு லின் அட்டாக் பண்றதுக்காக போய்கிட்டு இருக்கு. அப்ப அத பார்த்த நம்ம ஹீரோவும் வேகமா அவங்கள காப்பாத்துறதுக்காக வந்துகிட்டு இருக்கான். அப்ப அதே நேரத்துல எங்க ஹீரோட அண்ணனும் அந்த பாம்பு பண்ற அட்டாக்க அவரால் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே தடுக்கிறான். ஆனா அந்த அட்டாக்ல ரெண்டு பேரும் அப்படியே பறந்து போய் விழுந்துடுறாங்க. அடுத்து அந்த பாம்பு நம்ம லின் அப்படியே அட்டாக் பண்ற மாதிரி வந்துருது. அப்ப சடனா நம்ம லின்னோட கண்ணிலிருந்து ஒரு பயங்கரமான வெளிச்சம் வர அத பார்த்த அந்த ரெண்டு பாம்போட நெத்திலையும் ஒரு சிம்பிள் அப்படியே உருவாயிடுது. அப்ப அதே நேரத்துக்கு அந்த இடத்துக்கு வந்த ஹீரோவும் அந்த பாம்பு அடிச்சு பறக்க விட்டுட்டு அந்த குட்டி பொண்ணு லின்னுக்கு தான் என்னாச்சுன்னு வந்து பாக்குறான். நல்ல வேலை இவளுக்கு எதுவும் ஆகல. அண்ணா, உங்களுக்கு ஒன்றும் ஆகல? இல்லை இல்லை இல்லை, எனக்கு ஒன்றும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். அப்படின்னா சரி, நீங்கள் முதல்ல லின்னு இங்கேருந்து கூட்டிட்டு போங்க, நான் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நல்லா தேடி பார்க்குறேன். அப்போ அதே நேரத்தில் அந்த குட்டி பொண்ணு லின்னும் அப்படியே பொறுமையாக கண்ணை முழிக்கிறா. ஹெங் மாஸ்டர் சியோ யான், அந்த ஹெவலி ஃப்ளேம் எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ரெண்டு பேர் வெளியே வாங்க அப்படிங்கிற மாதிரி லின் சொல்ல அப்போ அந்த எரிமலை குழம்புக்குள்ள இருந்த அந்த ரெண்டு பாம்பும் நம்ம லின்னுக்கு முன்னாடி அப்படியே வந்து நிற்கிது. அதை பார்த்த ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு போகிறான். ஹெங் மாஸ்டர், வேண்டாம், அதுங்களை காயப்படுத்தாதீங்க, இதுக்கு மேல அதுங்க நம்மள எதுவும் பண்ணாது. என்ன, இப்ப இங்க என்னதான் நடக்குது? எனக்கு முழுமையே என்னன்னு தெரியல, ஆனா அதுங்களோட உணர்வுகளை என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த நம்ம மாஸ்டர் சொல்றாரு, பரவாயில்ல, இந்த குழந்தை கொஞ்சம் வித்தியாசமானவ தான். ஏ குட்டி பையா, நீ ஒவ்வொரு முறை சந்திக்கிற மனுஷங்க எல்லாரும் ரொம்பவும் அசாதாரணமானவங்களதான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீ சந்திச்ச அந்த பாய்சன் பொண்ணு, இப்போ இந்த பொண்ணு, இவளால ஜேட் ஸ்னேக் த்ரீ பிளவரை பயன்படுத்த முடியுது. என்ன, ஜேட் ஸ்னேக் த்ரீ பிளவரா? ஆமா, பாதி ஸ்னேக் அப்புறம் பாதி ஹியூமன் பிளட்ல என்ன சேர்ந்தவங்களால மட்டும்தான் இந்த விஷயத்தை பண்ண முடியும். சொல்ல போனா இது ஒரு மிருகத்தை டேம் பண்ற மாதிரி தான். அப்ப அதே நேரத்துல அந்த குட்டி பண்ணும், ஹெங் மாஸ்டர், அந்த ஹெவலி ஃப்ளேம் கீழே தான் இருக்குன்னு இந்த பாம்பு சொல்லுது. அப்ப அதை கேட்ட மாஸ்டரும் பயங்கரமா சிரிக்கிறாரு. ஓ, இதனாலதான் என்னால இந்த இடத்துக்குள்ள வந்தப்ப அந்த ஹெவலி ஃப்ளேம சென்ஸ் பண்ண முடியலையா? ஏன்னா அது இந்த அண்டர் கிரவுண்ட் மேக்மாக்குள்ள மறைஞ்சிருக்கு. மாஸ்டர், அப்படின்னா நீங்க இப்ப இதுக்குள்ள நம்ம போகணும்னு சொல்ல வரீங்களா? ஏ குட்டி பையா, ஹெவலி ஃப்ளேம் நமக்கு அந்த அளவுக்கு சுலபமாலாம் கிடைச்சிடாது, நாம அதுக்காக ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. சோ அந்த இடத்துல எப்படி சீன் கட்டாக அடுத்த சீல அந்த ரெண்டு பாம்பும்
இருக்கவும் நம்ம ஹீரோ அந்த ஹெவன்லி ஃபிளேம் இருக்கிற இடத்துக்கு அப்படியே கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கு. ஹே குட்டி பையா, நமக்கு அதிக நேரம் இல்ல. என்னோட ஹெவன்லி ஃபிளேமான இந்த சில்லிங் ஃபிளேமை பயன்படுத்தி டெம்பரவரியா மட்டும்தான் உன்னை என்னால பாதுகாக்க முடியும். ஏன்னா இந்த இடத்துல என்னோட சோல் பவர் அதிகமா கன்சியூம் ஆகுது. என்னோட சோல் பவர் மட்டும் தீந்து போயிடுச்சுன்னா நீ இந்த இடத்துல எரிமலை குழம்புல மாட்டிக்கிட்டு பொசுங்கி போயிடுவ. அப்ப அதே நேரத்துல இங்க நம்ம லின்னும் அப்படியே பதட்டமா நின்னுகிட்டு இருக்கா. ஹே லின், நீ கவலைப்படாத, சியோயா நம்மள பலமுறை ஆச்சரியப்படுத்திருக்கான். கண்டிப்பா அவனால இதையும் பண்ண முடியும். அவன் பாதுகாப்பா திரும்ப வருவான். சரி வா, நம்ம இங்க இருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல நம்ம லின்னும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோட அண்ணன் கூடவே இங்க இருந்து வெளியே கிளம்புறா. அப்ப அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவ தூக்க கழகத்துல அப்படியே பறந்து போய்கிட்டு இருக்கான். ஹே குட்டி பையன், முடிச்சுக்கோ, நமக்கு இப்ப ஒரு மணி நேரம் மட்டும் தான் இருக்கு, அதுக்குள்ள நம்ம திரும்பி போய் ஆகணும். என்ன என்னாச்சு மாஸ்டர்? இதோ இந்த இடத்தை சுத்தி நல்லா பாரு. இப்ப இந்த இடத்துல இருக்க மேக்மாவோட டெம்பரேச்சர் இது ரொம்பவும் அதிகமானதா இருக்கு. இதுக்கு மேல என்னோட ஹெவன்லி ஃபிளேம்ல இந்த டெம்பரேச்சரை தாங்க முடியாது. மாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க? உங்களோட சில்லிங் ஃபிளேம் தான் ஹெவன்லி ஃபிளேமோட ரேங்கிங் லிஸ்ட்ல 11th இடத்துல இருக்கு. இந்த இடத்துல இருக்க வெப்பம் எல்லாமே கீழே இருக்கிற அந்த ஃபிளேமால தான் வந்துகிட்டு இருக்கு. அப்படி பார்த்தா அது உங்க ஃபிளேமோட ரொம்பவும் சக்தி வாய்ந்ததா இருக்கும் போலயே. அப்படி இல்ல குட்டி பையா, இப்ப என்னோட கரண்ட் சோல் பவர் ரொம்பவும் குறைவானதா இருக்கு. அதனாலதான் என்னோட சில்லிங் ஃபிளேமோட பவரை என்னால முழுமையா பயன்படுத்த முடியல. அது மட்டும் இல்லாம இன்னும் அரை மணி நேரம் மட்டும்தான் என்னோட லிமிட். அதனால நம்ம சீக்கிரம் கீழே போய் ஆகணும். அதை கேட்ட நம்ம ஹீரோவும் சரி மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமா கீழே போய்கிட்டு இருக்கான். மாஸ்டர் இன்னும் 15 நிமிஷம் மட்டும் உள்ள போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்மளால ஹெவன்லி ஃபிளேமை பார்க்க முடியலன்னா நம்ம உடனே திரும்பி போவோம் சரியா? ஆனா இங்க பார்த்தா அந்த பாம்பு கீழே போய்கிட்டேதான் இருக்கு. அந்த ஹெவன்லி ஃபிளேமும் கண்ணுக்கு பாற மாதிரியே தெரியல. மாஸ்டர் இதுக்கு மேல வேண்டாம், நம்ம திரும்பி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குனு அந்த இடத்துல இருந்து திரும்பி போக பாக்குறான். ஆனா அப்ப சடனா அந்த பாம்பு அதோட வாளை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை பிடிச்சி அப்படியே கீழே தூக்கி வீசிடுது. மாஸ்டர் இந்த பாம்பு என்ன பண்ணுது? ஒருவேளை இது நம்மள ஏமாத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு நம்ம ஹீரோ அப்படியே பறந்து போய்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம மாஸ்டர் சொல்றாரு, ஹே குட்டி பையா, நாம இதை கண்டுபிடிச்சிட்டோம். இது ஒரு கிரீன் லோட்டஸ் ஹெவன்லி ஃபிளேம். மாஸ்டர் உண்மையாவே நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோமா? ஆமாண்டா குட்டி பையா, நீ உண்மையாவே அந்த ஹெவன்லி ஃபிளேம கண்டுபிடிச்சிட்ட. அப்பனா சரி வாங்க போய் பாப்போம். சரி, இந்த கிரீன் லோட்டஸ் ஹெவன்லி ஃபிளேம் ஹெவன்லி ஃபிளேமோட ரேங்கிங் லிஸ்ட்ல 19th இடத்துல இருக்கு. அப்படி இருந்தாலும் இப்போதைக்கு இதுதான் உனக்கு கரெக்டானதா இருக்கும். இந்த கிரீன் லோட்டஸோட ஷேப்பை வச்சு பார்த்தா இது 1000 வருடங்களா இந்த இடத்துல தான் இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்ல. இந்த கிரீன் லோட்டஸோட மைய பகுதியில தான் நமக்கு தேவையான அந்த ஃபிளேம் இருக்கும். அப்ப நம்ம ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமா அந்த லோட்டஸோட மைய பகுதியை வந்து பாக்குறான். ஆனா பார்த்தா அந்த இடத்துல அந்த ஹெவன்லி ஃபிளேம் இல்ல. மாஸ்டர் இது இங்க இப்ப என்ன நடக்குது? அந்த ஹெவன்லி ஃபிளேம் எங்க? அது இந்த இடத்துல தானே இருந்திருக்கணும். இது எப்படி? இது ஏன் இந்த இடத்துல இல்ல? ஏ குட்டி பையா அமைதியாரு, இது இந்த இடத்துல இல்லனா நம்ம தொடர்ந்து தேடி போவோம். இந்த டூ குயிக் கான்டினென்ட் இது ரொம்பவும் பறந்து விரிஞ்சது. அப்படி இருக்கும் போது கண்டிப்பா நம்ம ஒரு ஹெவன்லி ஃபிளேமை கண்டுபிடிப்போம். ஆனா மாஸ்டர் இதுக்காக நான் ரொம்பவும் முயற்சி பண்ணிருக்கேன். என்னால இந்த இடத்துல இருந்து வெறுங்கையோட திரும்பி போக முடியாது. ஏ குட்டி பையா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்பவும் பெருமையா இருக்குடா. இந்த உலகத்துல எவ்வளவோ மக்கள் இருக்காங்க, அதுல நீ சந்திச்ச ஒரு சில பேர் தொடர்ந்து அவங்களோட இலக்கு அடையிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அவங்களோட நம்பிக்கையை இழந்த போதும் ஏன் அதுக்காக அவங்க பெரிய விலை கொடுத்திருந்தாலும் சரி, ஆனா அவங்க தொடர்ந்து விட்டு கொடுக்காம அவங்களோட முயற்சியை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த விதி கண்டிப்பா ஒரு கதவை மூடும் போது உனக்காக இன்னொரு கதவை திறக்கும். மாஸ்டர் நீங்க சரியா தான் சொல்றீங்க, இது ஒண்ணு நம்மளோட முடிவு கிடையாது. இதுக்கப்புறம் நாம மறுபடியும் நம்மளோட தேடல தொடங்குவோம். அப்ப அதே நேரத்துல தான் கீழே ஏதோ வித்தியாசமா இருக்கிறத நம்ம மாஸ்டர் பாக்குறாரு. மாஸ்டர் இது என்னது? இது 7 color ஹெவன் பைத்தானோட ஒரு ஸ்கேல். என்னது 7 color ஹெவன் பைத்தானா? ஆமா, நானும் இந்த இடத்துல இருந்த ஹெவன்லி ஃபிளேம் எப்படி காணாம போனுச்சுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு புரியுது, நமக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்த ஒருத்தர் அதை சொந்தமாக்கிக்கிட்டாங்க. என்ன? ஆமா, இந்த 7 color ஹெவன் பைத்தான் இந்த டேகர் பாலைவனத்திலே ஒரே ஒரு ஆளுகிட்ட மட்டும்தான் இருக்கு. அவதான் பாம்புகளுக்கெல்லாம் ராணி, குயின் மெடுசா. மாஸ்டர் அப்படின்னா நம்மளோட அடுத்த பயணம் குயின் மெடுசாவோட இடத்துக்கா? சோ இந்த இடத்துல இந்த சீசன் முடியுது நண்பா. இந்த சீசன் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்புறம் வீடியோ நல்லா ரெகுலரா போட முடியல, கொஞ்சம் தாமதமா தான் வந்திருக்கும், அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். சரி, நாளைக்கு உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.